பூஸ்டப்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, அந்த பூஸ்டப்போட டாக்குமெண்டேஷன் போனீங்க அப்படின்னா அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட்ல இருந்தே போட்டிருப்பானுங்க. இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரேம்வொர்க் பில்டிங் ரெஸ்பான்சிவ் மொபைல் ஃபர்ஸ்ட் சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, நீங்க கோடிங் எழுதும் போதே அது எதுக்காக ஃபர்ஸ்ட் எழுதும் அப்படின்னா மொபைலுக்கு மீடியா கொரி. ஓகேவா, நம்ம போய் அட்டு மீடியா அந்த இதுனா இப்போதைக்கு தேவை கிடையாது, இனிஷியல் இதுல தேவையே கிடையாது, ஜஸ்ட் காப்பி பண்ணணும் போடணும். ஓகேங்களா, இதுல குயிக் ஸ்டார்ட்ல இவங்க போட்டு வச்சிருப்பாங்க சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. எங்க யூஸ் பண்ணணும் இந்த டாக்குமெண்டேஷன், சும்மா உங்களுக்கு டைம் இருக்கும் போது ஓகேங்களா எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்க சிஎஸ்எஸ் ஓட லிங்க பேஸ்ட் பண்ணணும் அப்படின்றது தெரியும். ஓகேங்களா, சிஎஸ்எஸ் ஓட லிங்க் ஹெட்ல பேஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி ஜாவாஸ்கிரிப்டோட லிங்க் என்ன சொல்றது பாட்டம் பாடிக்கு முன்னாடி பேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, இதை எல்லாத்தையுமே செஞ்சுட்டு ஒரு சாம்பிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதுதான் சாம்பிள், நீங்க இந்த இடத்துல இதை யூஸ் பண்ணிருக்கணும், இந்த இடத்துல இதை போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப நான் சப்போஸ் இந்த பூஸ்டர் இதை நான் யூஸ் பண்ணாம நான் யூஸ் பண்றேன், என்னுடைய வெப்சைட்டை நான் கிரியேட் பண்றேன் அப்படின்னா இது எந்த கான்செப்டுக்கு போகணும்? நம்ம லாஸ்ட் ஒரு 1.5 மாசமா பண்ணிட்டு இருக்குமே அந்த கான்செப்ட் போயிடும். நம்மளா கோடிங் எழுதும். ஓகேங்களா, எல்லாமே நம்ம தான் பண்ற மாதிரி இருக்கும். மீடியா கோடிங் ஓகேங்களா, மொபைல் ரெஸ்பான்சிவ் நம்ம பண்றது. இப்ப இவங்கள்ட எடுத்து யூஸ் பண்ணா அப்படின்னா ஆல்ரெடி யாரோ ஒருத்தவங்க எழுதி வச்சிருப்பாங்க, அந்த கிளாஸ் நேம கரெக்டா கால் பண்ணணும். எக்ஸாம்பிள், ஒரு ஃபாண்ட் ஆப்சம் ஐகான்ஸ் வந்து நம்ம எடுத்துட்டு வந்து லிங்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா, அசும் இது வந்து ஒரு ஃபாண்ட் ஆப்சமோட லிங்க். இதை எடுத்துட்டு நம்ம என்ன செய்வோம், எஃப்ஏ ஐகன் யூசர் அப்படின்னு போட்டா யூசரோட இது சின்னதா வரும், இதுதான் ஐகான்ஸ், இது எல்லாமே ஐகான்ஸ் தான். இந்த மாதிரி ஒரு ரீசன் என்ன அப்படின்னா அந்த விஷயத்துக்கு அந்த நேமை யூஸ் பண்ணா இந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எழுதி வச்சிருப்பாங்க. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஓகேங்களா, இதை காப்பி பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டு எது இதெல்லாம் கமெண்ட்ஸ் லைன் இப்பனா இதெல்லாம் எதுவுமே படிக்காதீங்க, டு பி ஃப்ரங்க் அப்படியே ஜஸ்ட் இதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா, எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம இதுல ஏதாச்சும் இதுல டிஃப்ரெண்டா தெரியுதான்னு பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. இது அப்சல்யூட் யூஆர்எல்லா ரிலேட்டிவ் யூஆர்எல்லா தனியா ஒரு மெக்கானிசம் கிடையாது, அதே மாதிரி கிளிக் பண்ணா இங்க வந்து. ஓகேவா, சரி, இதுல ஏதாவது உங்களுக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியுதா? இப்ப ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு வந்திருக்கு, இதுவே பூஸ்ட் அப் யூஸ் பண்ணனா இது எப்படி இருந்திருக்கும்ன்ற மாதிரி ஒரு ஐடியா ஏதாவது இருக்கா? பூஸ்ட் அப் யூஸ் பண்ணனா ஃபான்ட் சின்னதா இருக்கு, ஃபான்ட் வேற மார்ஜின் ஆட்டோமேட்டிக்கா மார்ஜின் பேடிங்லாம் ஆட ஆகல. எக்ஸாக்ட்லி, சோ மார்ஜின் பேடிங் அப்படின்றதெல்லாம் அதுவா ஆட்டோமேட்டிக்கா செட் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இதுல என்னன்னா பெருசா இருக்கு, நம்ம போயிட்டு குளோபல் வேரியபிள் போட்டு பார்டர் பாக்ஸ் அதெல்லாம் போட்டு கொடுத்துக்கலாமே அப்படின்னா எதுவுமே நம்ம கொடுக்கவே தேவையில்ல, அதுவா கொடுக்கும், நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். இல்ல எனக்கு புரியல அப்படின்னா இத கமெண்ட் பண்ணுங்க, இது ரெண்டுக்கும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த யூஆர்எல் அப்படியே இருக்கட்டும், டூப்ளிகேட் பண்ணுங்க. இதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. டிஃபரன்ஸ் தெரியுதா? இது கோர், நம்ம எழுதுற சிஎஸ்எஸ், இது பூஸ்டர். ஓகேங்களா, இது பூஸ்டர் ஃப்ரேம்வொர்க். ஓகே, சோ இதுதான் டிஃபரன்ஸ். இதுல நிறைய டெக்னிக்கல் டேர்ம் சொல்லுவாங்க, என்னன்னா ரீபூட்டிங், ஓகேங்களா, கிரிட், அப்புறம் கண்டெய்னர், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இருக்கும். ஓகேவா, எல்லாமே நார்மலா ரீபூட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு HTML எலமெண்ட நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, இந்த எலமெண்ட் டிஃபால்ட்டா எப்படி ஒர்க் ஆகும்னா இந்த மாதிரிதான் ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் போட்டவுடனே மார்ஜின் பேடிங் இதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரிதான் கிரியேட் ஆகும். ரீபூட்டிங் அப்படின்றது என்ன அப்படின்னா பூஸ்டப்ல
ஆல்ரெடி இருக்கிற விஷயத்த நான் சேஞ்ச் பண்றேன். ரீபூட் அப்படின்னா அகைன் நான் சேஞ்ச் பண்ணி விடுறேன். இல்ல இல்ல நீ இந்த மாதிரி வரக்கூடாது, என்கிட்ட வந்துடும் போது இந்த மாதிரி வரணும் அப்படின்னா டிஃபால்ட்டா இருக்கிற அதனுடைய பிஹேவியரை ரீபூட் பண்ணி விடும். ஓகே நீ இப்படி இருக்கியா, இந்த மாதிரி மாறிடு அப்படின்னு சொல்லிட்டு. எப்படின்னா அதுக்கு இந்த பேக்கேஜ் கண்டிப்பா இருக்கும். இது லிங்க் பண்ணாம உங்களால அத ஒர்க் பண்ண முடியாது. ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா இங்க இது இருக்கும், ஓகே ஹலோ வேர்ல்ட் அப்படின்ற மாதிரி வந்துடும். சரி நான் அவ்வளவுதான். இப்ப ஒரு ஹெட்டர் பேஜ் கிரியேட் பண்ணணும், அடுத்தது அதை ஃபாலோட் பை ஒரு பேனர் வைக்கணும், அதை ஃபாலோட் பை சர்வீசஸ் வைக்கணும், ரெண்டு பேஜா பிரிக்கணும், ஒன்னு லெப்ட் ரைட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஃபார்ம் வைக்கணும், லெப்ட் சைடு ஃபார்ம் வைக்கணும், ரைட் சைடு வந்து ஒரு இமேஜ் வைக்கணும், கீழே ஒரு ஃபுட்டர் செக்ஷன். இதெல்லாம் இதுல எப்படி பண்ணுவீங்க? ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் பாத்துட்டீங்களா? இந்த விஷயத்துல ரைட் கிளிக் பண்ணி வியூ பேஜஸ் போனீங்க அப்படின்னா இங்க லிங்க் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மினிஃபைடு சிஎஸ்எஸ் அப்படின்னு இருக்கும், ஸ்லிம், ஓகே பூஸ்ட் அப் பண்டில் அப்படின்ற மாதிரி ஜேஎஸ் எல்லாம் வரும். ஆனா இது எல்லாமே அப்சல்யூட்டா இருக்கு, இதை நான் ரிலேட்டிவா மாத்தணும். இப்ப நான் சொல்லல அதை பண்ண சொல்லி, பட் ஆனா தெர் இஸ் அன் ஆப்ஷன் அப்படிங்கிற என்ன அப்படின்னா டவுன்லோட், ஓகேவா, கம்பைல்டு சிஎஸ்எஸ் அண்ட் ஜாவாஸ் JavaScript இதுலயே இருக்குங்களா. இதை கிளிக் பண்ணுங்க சார், கம்பைல்டு சிஎஸ்எஸ் அண்ட் JavaScript. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது ஒரு ஃபோல்டர் கொடுக்கும். அந்த ஃபோல்டர் காப்பி பண்ணிட்டு வந்து நம்ம கிட்ட நம்ம ஒர்க் பண்ற ஃபோல்டர்ல எடுத்துட்டு வந்து போட்டுக்கும். அப்ப அப்சல்யூட் யூஆர்எல்லா இல்லாம ரிலேட்டிவ் யூஆர்எல்லா வரும். இன்னைக்கு பண்ண போறது இல்ல, ஜஸ்ட் சொல்றேன், இதெல்லாம் அப்கமிங்ல வரப்போறது. ஓகேவா? சரி, இன்னைக்கு நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா பூஸ்டப்னு ஒரு விஷயம் இருக்கு. இது வந்து மொபைல் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா மீடியா குறிக்கு இது சப்போர்ட் பண்ணும், ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்கு. இதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா, இப்ப நான் ஏதாவது ஒரு பேக்கேஜுக்கு போறேன் அப்படின்னா அவங்களுடைய அந்த பேக்கேஜை யூட்டிலைஸ் பண்ணாதான் அவங்களுடைய விஷயத்த என்னால அச்சீவ் பண்ண முடியும். சோ தட் நான் இந்த இடத்துல மூணு விஷயத்த இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட்னா கடன் வாங்கி வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சோ இந்த இடத்துல சிஎஸ்எஸ் பூஸ்டப்போட சிஎஸ்எஸ் அப்புறம் அதனுடைய ஜேஎஸ் இதை வாங்கி வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு என்னுடைய வெப்சைட்டை எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னா நம்ம பண்ற மாதிரியே தான் பண்ண போறோம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் இதுல பார்க்க போற பெரிய செக்ஷன் என்னன்னா காம்போனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காம்போனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலா காம்போனன்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பில்டிங்க டெவலப் பண்றதுக்கு சின்ன சின்ன மெட்டீரியல்ஸ் எல்லாமே என்ன சொல்லுவாங்க, காம்போனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அடிக்கல் போடணும், அது ஒரு ஸ்டெப், ஓகேங்களா? அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா செங்கல், ஒண்ணு சிமெண்ட், மணல், தண்ணி, ஓகேங்களா? இது எல்லாமே தனித்தனி காம்போனன்ட். இந்த காம்போனண்ட வச்சுதான் உன்னால பில்டிங்கை டெவலப் பண்ண முடியும். ஓகேங்களா? அந்த சேம் எங்கேயுமே ஒரு வெப்சைட்டை ரெடி பண்றதுக்கு தனித்தனி காம்போனன்ஸ் வேணும். ஓகேங்களா? என்னென்னா ஒரு நார்மல் ஒரு வெப்சைட்டுக்கு என்னென்ன விஷயம்லாம் வேணும் அப்படின்றது கண்டிப்பா இதை ரெடி பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச எது பாத்தீங்க அப்படின்னா நேவ்ஸ், சரி, நேவ் பார் அப்படின்னு சொல்லிட்டு. நேவ் பார் எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குமே, இதுமே எங்கயோ பார்த்த மாதிரி இருக்குமே இருக்கும். ஓகே, அடுத்தது கரோசல். என்கிட்ட முதல்ல கேட்டிருந்தீங்க ஆனா எனக்கு இமேஜ் இங்கேயும் ஓடிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்துச்சு. இந்த விஷயம் நடக்குது தெரியுமா? கிளிக் பண்ணும் போது ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் ஆகுது. அப்படின்னா இந்த விஷயத்துக்கு தான் இந்த ஜேஎஸ்ல கோடிங் எழுதி வச்சிருப்போம். இந்த விஷயத்துக்கு தான் ஜேஎஸ்ல கோடிங் எழுதி வச்சிருப்போம். இப்ப நம்ம அதுல டெப்தா போக போறது கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா ஒரு வெப்சைட் ரெடி பண்றதுக்கு தேவையான பேஸ் காம்போனன்ட்ஸ் எல்லாமே இவங்க கொடுத்துருப்பாங்க. அதை ஜஸ்ட் நம்ம யூட்டிலைஸ் பண்ண போறோம். எப்படி பண்ண போறோம் அப்படின்றத இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே பார்க்க போறோம். ஓகே, சோ நான் ஃபர்ஸ்ட் செக்ஷனா என்ன பண்ண போறேன் அப்படின்னா நேவ் பார், அந்த செக்ஷன் தான் பண்ண போறேன். ஓகே,
நேபர் பிராண்டு இருக்குன்னு போட்டு வச்சிருக்காங்க. ஓகே, இந்த விஷயத்தையே நான் எடுத்துக்கிறேன், ஒரு காபி. ஓகே, இந்த ஹலோ வேர்ல்டுக்கு தூக்கிட்டு செக்ஷன் ஐடி ஹெட்டர்னு எடுத்து நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போதைக்கு இதை போடுறேன், அதுக்கப்புறம் ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஓகே, ஹெட்டரில் ஹெட்டர் அப்படின்னு ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ணி இந்த விஷயத்தை காப்பி பண்ணி இதுக்குள்ளார போட்டுட்டேன். சரியா? சரி, இன்னாதான் நடக்கும். வந்துச்சுப்பா. ஓகே, ஹோம் லிங்க்கு இதெல்லாம் இருக்கு, ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்கா? சரி, எனக்கு இதுல எது வேணுமோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு வேணான்றத தூக்கப்படுறேன். ஹோம் சர்வீசஸ், நம்ம பண்ற கோடிங்ல இருந்து இது எதுவுமே மாறி இருக்காது, அதே தான் இருக்கும். அபோட்டஸ் இந்த டிராப் ரூம்னு எனக்கு தேவையில்லை அப்படியே நான் ரிமூவ் பண்ணிடுறேன். டிசேபிள்டும் தேவையில்லை, ரிமூவ் பண்ணிடுறேன். எனக்கு இந்த ஃபார்மும் தேவை கிடையாது, ஃபார்மும் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ ஹோம் நாலு இது போட்டிருக்கேன், சரிங்களா? சரி, நாலு மெனுஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இங்க என்ன சேஞ்ச் பண்ணணுமோ அதை சேஞ்ச் பண்ணிக்கோ. இது ஒரு பேஸா சொல்றேன், ஓகேங்களா? இதை நீங்க அப்படியே ஃபுல்லா எடுத்து பண்ணணும் அவசியம் இல்லை. எனக்கு இங்க இருக்கிற ஒரு விஷயம், இந்த நேபார் இந்த சைடுக்கு வரணும், ஓகேவா? இதுக்கு என்ன எழுதி வச்சிருப்பாங்க அப்படின்னா, இந்த விஷயத்த கம்ப்ளீட்டா இந்த சைடு எடுத்துட்டு போகும். எம்ஆர் ஆட்டோ அப்படின்னு இருக்கு. எம்ஆர் ஆட்டோனா என்னது? எம்ஆர்னா என்னது? மார்ஜின் ரைட். மார்ஜின் ரைட். ஆட்டோ அப்படின்னா என்ன? இப்ப நார்மலா மார்ஜின் ஆட்டோ அப்படின்னு கொடுத்தா என்ன நடக்கும்? நான் சொல்லியிருந்தேன் ஓகே, அத மார்ஜின் ஆட்டோன்னு கொடுத்து பாருங்க, மார்ஜின் லெஃப்ட் ஆட்டோன்னு கொடுத்து பாருங்க, மார்ஜின் ரைட் ஆட்டோன்னு கொடுத்து பாருங்க. அது எப்படி ஆட்டோமேட்டிக்கா எந்த இடத்துக்கு மூவ் ஆகுது அப்படின்றது, மார்ஜின் லெஃப்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துக்கு வரும், ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, அவனுங்க ரெடி பண்ண விஷயத்துல இருந்து நம்ம ஒரே ஒரு சேஞ்ச் தான் பண்ணிருக்கோம். மார்ஜின் லெஃப்ட்டுக்கு போயிடு, லெஃப்ட்ல இருந்து அந்த இடத்துக்கு போயிடு அப்படின்னு சொல்லிருக்கோம். ஓகே, சோ நமக்கான விஷயம் இங்க வந்துடுச்சு, ஓகேவா? இவ்வளவுதானே. இதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த நேவ் ஐட்டம், நேவ் லிங்க், இந்த கிளாஸ் நேம்னா இருக்குல்ல, இதுல நீங்க உங்களுக்கு தேவையான மாதிரி சிஎஸ்எஸ் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், இந்த ஹோமோட ஃபான் சைஸ பெருசாக்குறது, பிரம்மாடேக்கோட ஃபான் சைஸ பெருசாக்குறது, இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆனா எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணாம இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணிக்கலாம். இப்ப பேக்ரவுண்ட் கலர் பாத்தீங்கன்னா லைட்டா இருக்கு. என்னடா ரீசன் பார்த்தோம்னா, நீங்க அதுல ஓவர் பண்ணி பாத்து, இதுல என்னன்னா அதிகமா என்னென்ன கிளாஸ் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத பாக்கணும். அதுதான் பெரிய இதுவா இருக்கும். நேம் பார்னு ஒண்ணு இருக்கும், நீங்க அதை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த கிளாஸ் நேம படிக்கணும். இது எதுக்காக அப்படின்னு அவனே போட்டிருப்பான். நேம் பார் பிராண்ட் வந்து உங்களுடைய கம்பெனி ப்ராடக்ட், ப்ராடக்ட் நேம். இதுல நீங்க எதாச்சும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, இதுல போய் டைரக்டா சிஎஸ்எஸ் எழுதுனீங்க அப்படின்னா அது சேஞ்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி. இப்ப பிஜி லைட் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா இதனுடைய மீனிங் என்னன்னா லைட் கலரை கொடுக்கும். அப்படின்னா இப்ப வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு பாப்போமா. பிஜி லைட் இருக்கு. பிஜி டார்க் இருக்கு, பிரைமரி இருக்கு. நான் இப்ப டார்க்கே கொடுக்குறேன்.
பேக்ரவுண்ட் கலர் லைட் இல்ல டார்க் அப்படின்னு கொடுத்துட்டு நேபர் அதையுமே டார்க் நேபர் டார்க் நேபர் டார்க் கொடுத்தோம்னா இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? சோ எனக்கு ஒரு நேபர் ரெடி ஆயிடுச்சு, எதுவுமே சேஞ்ச் பண்ணல. அந்த காம்போனன்ட்ஸ்ல நேவார் செக்ஷன்ஸ் மட்டும் போய் பாக்குறேன், அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, காப்பி பண்ணிக்கோ. இதை நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணது இந்த செக்ஷன் தான், அதனால எதுவும் பெருசா வந்துருமான்னு கேட்டா அதனால எதுவும் வராது, எக்ஸ்ட்ரா லைன் கோடிங் தான் வரும், அவ்வளவுதான். ஓகேங்களா? அது நம்மளுடைய கன்வீனியன்ட்காக, இந்த செக்ஷன் ஹெட்டருக்காக, இந்த செக்ஷன் சர்வீசஸ்க்காக, நம்ம திருச்சி வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறது. ஓகேங்களா? இப்ப எனக்கு அவங்களுடைய கிளாஸ மட்டுமே யூட்டிலைஸ் பண்ணி எனக்கு இது பக்காவா வந்துடுச்சு. நீங்க ஜஸ்ட் ஒரு சிம்பிளாவே நான் கேக்குறேன், இந்த விஷயத்த இதே மாதிரி நான் ரெடி பண்ண சொல்லியிருந்தா நமக்கு எவ்வளவு டைம் ஆகும்? எஸ் ஒரு 2 மணி, ஒரு 1 hour மேக்சிமம், ஒரு 1 hour, ஓகே சாரி, மினிமம் 1 hour, மேக்சிமம் 2 hours ஆகும்னு வச்சுக்கோங்க. இது முடிச்சுட்டு எனக்கு இதை நீங்க ரெஸ்பான்சிவ் எடுத்துட்டு வாங்க அப்படின்னா ஒரு 3-4 to 5 hours ஆயிடும். ஓகேங்களா? ரெஸ்பான்சிவ் எல்லா டிவைஸுக்கும். இப்ப பாருங்க, நான் எந்த ஒரு லைன் மீடியா கூட எழுதவே இல்லை. தெரியுதா? தெரியல. இங்க பாருங்க, மொபைலுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா இருக்கு, 360 to 480. எந்த டைமென்ஷன்ல அது ஹைட் பண்ணுது காட்டுது அப்படின்னு, டெஸ்க்டாப்புக்கு மட்டும் காட்டுது, மிச்சம் எல்லாத்துக்குமே இந்த இது வந்துடுது. இப்ப வித்தவுட் ஒரு லைன் கோடு கூட நம்ம எழுதவே இல்லை மீடியா கொடிக்கு, ஆனா நம்மளுடைய ஹெட்டர் பக்காவா ஒர்க் ஆகும். எல்லாம் கை தட்டி கொண்டாடுவீங்கன்னு பார்த்தேன். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் எதிர்பார்த்தேன். ஓகேங்களா? இது நம்ம எதுவுமே பண்ணவே கிடையாது. ஓகே, பூஸ்ட் அப் அப்படின்ற ஒரு விஷயம் இப்ப உங்களுக்கு லைவா காட்டணும் அப்படின்றதுக்காக தான். இது பேஸ், ஓகேங்களா? இது பேஸ், இது இப்படிதான் பண்ணணும் அப்படின்றது. ஆனா இந்த ஒரே ஒரு செக்ஷன் பண்ணி நீங்க ரொம்ப சீனா புரியும். இருக்கு நெக்ஸ்ட் செக்ஷன் கரோசர்னு வச்சுக்கோ. ஓகேங்களா? அதுமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்றேன். இப்ப இதே மாதிரி இமேஜ் ஓட விட போறேன். ஓகேவா? இதுக்கு என்னென்ன பண்ண போறீங்க? ஜஸ்ட் காப்பி தான். செக்ஷன் செக்ஷனா போட்டா என்ன ஹெல்ப் அப்படின்னா, இது ஹெட்டர் செக்ஷனா, அடுத்தது ஸ்லைடர் அப்படின்னு போட்டு இங்க போட்டுக்கிட்டு ஏன்டா வரல அப்படின்னு பார்த்தா இங்க இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா இமேஜ் எதுவுமே இல்லை. ஓகேவா? இந்த இமேஜ் பதிலாக என்ன பூஸ்ட் அப் டிஸ்ப்ளே ஆயிடுச்சா? இன்னொரு இமேஜ் இது எதுவுமே ஆர்கனைஸ்டா பண்ணல, ஜஸ்ட் ஒரு இதுக்காக அப்படியே எடுத்து பண்ணிருக்கோம்.
என்ன சொல்றேன் அப்படின்னா, இதெல்லாம் தனித்தனியா ஒரு இமேஜ் போட்டோ போட்டு தான் போடுவேன். இப்ப உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். நம்மளுடைய ஹெட்டருக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருதா? அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் வருது, மாட்டு பேயாம அது வேலையை பார்க்கும். ஓகே, இங்க அங்க அந்த இமேஜோடைய விஷயம் மட்டும் அடி வாங்கிட்டு இருக்கு, ஹைட் மட்டும் இதுவா இருக்கு. இதான் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஓகே, இந்த விஷயத்த நீங்க என்ன விஷயம் பண்ணாலும் சரி கரெக்டா தான் வரும். அந்த இமேஜ் ஹைட் வித் அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு லைன் ஆஃப் கோடிங்கும் எழுதவே இல்லை, ரெண்டு செக்ஷன் முடிஞ்சிருச்சு, ரெண்டு செக்ஷன் முடிஞ்சிருச்சு. இந்த இதுல நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, லைக் இந்த மாதிரி இருக்கா, இந்த மாதிரி காம்பனண்ட் காம்பனண்டா இருக்குன்னு சொல்லியாச்சு. நிறைய இதுல நிறைய யூட்டிலிட்டிஸ் அதிகமா இருக்கும், யூட்டிலிட்டி அதிகமா இருக்கும். அது என்னன்னா யூட்டிலிட்டிஸ் அப்படின்னா, நீங்க ஒரு சில விஷயத்த பண்ணணும்னு நினைப்பீங்க. ஓகேவா, பார்டர் ஜீரோ கொடுக்கணும், இந்த இடத்துக்கு பார்டர் ஜீரோ கொடுத்தா நல்லா இருக்கும், பேக்ரவுண்ட் கலரு, இதுல நிறைய விஷயம் இருக்கும். ஓகேங்களா, இப்ப எக்ஸாம்பிள் பொசிஷன் அப்சல்யூட் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு எலமெண்ட்டுக்கு பொசிஷன் அப்சல்யூட் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, பொசிஷன் அப்சல்யூட் அப்படின்ற கிளாஸை எடுத்து போட்டாலே போதும், அது அப்சல்யூட் தான். இப்ப பாருங்க, இந்த பொசிஷன் ஸ்டிக்கின்னு இருக்கு, பிக்ஸ்டு இருக்குல்ல, இந்த விஷயத்த நான் கொடுக்குறேன். இந்த கிளாஸ் பொசிஷன் பிக்ஸ்டு. இப்ப இந்த வெப்சைட் இருக்கு, இப்ப நான் ஸ்க்ரோல் பண்ணும் போது எனக்கு போயிடுது. ஓகேவா, நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, மேல அப்படியே நிக்கணும் அப்படின்னா, என்னுடைய இந்த கிளாஸ் எடுத்துட்டு போயிட்டு கொடுத்து ட்ரை பண்றேன். பொசிஷன் பிக்ஸ்டு அப்படின்னு நான் சொல்றேன். இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு நீங்க பொசிஷன் பிக்ஸ்டு அப்படின்றத எழுத தேவை. இப்ப வித் ஹண்ட்ரட்ன்றதுமே நம்ம கொடுக்க தேவை. இதுல இருக்கான்னு பார்ப்போம், சைசிங் இதுல பாருங்க, வித் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படின்னா இவனுக்கு போட்டிருப்பாங்க பாருங்க, வித் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ். இந்த கிளாஸ் நேமை எடுத்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணாலே போதும். ஓகேங்களா, அது அது உக்காந்துக்கும் அப்படின்றத சொல்லு. ஹைட் ஆயிருச்சு அண்ணா பின்னாடி. இல்லடா, ஹைட் ஆயிருச்சான்னு கேட்டேண்ணா. இது நான் அதை பண்றேன். யாரோ ஒருத்தவங்க சொல்லிருந்தாங்க, ஆனா நான் ஒரு வெப்சைட்ல போய் பார்த்தேன், ஃபுல்லா கிளாஸ் நேமாவே இருந்துச்சு. ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், அலைன் ஐட்டம் சென்டர், வேற ஏதோ சொல்லியிருந்தாங்க, டெக்ஸ்ட் சென்டர் அப்படின்னா சொல்லியிருந்தாங்க. இங்க நம்ம பசங்க தான் யாரோ சொல்றாங்க. இல்ல, இதை நான் எப்படி பண்றதுன்னு சொல்றேன். ஓகேங்களா, இது அவங்க ரெடி பண்ணதுக்கான விஷயம் என்னன்னா, ஓகேவா, அவங்க எதுவுமே புதுசானா எழுதி இருக்க மாட்டாங்க. ஆல்ரெடி இந்த யூட்டிலிட்டிஸ்ல இருக்கும்ல, இதை அப்படியே எடுத்து காப்பி பண்ணி போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, இதை அப்படியே எடுத்து காப்பி பண்ணி போட்டிருப்பாங்க. இஜெட் இன்டெக்ஸ் அடி வந்ததா? என்னப்பா யாரோ ஏதோ
இது கீழே இருக்கும் இது மேல இருக்கும். புரியல யார் என்ன சொன்னது? இது வந்துச்சா? இல்ல இது வேற ஏதோ சம்திங் ப்ராப்ளம். இப்ப நான் மூணு சிஎஸ்எஸ் கொடுத்தேன்ல, வித் 100% பொசிஷன் ஃபிக்ஸ்டு, அதுக்கப்புறம் இசட் இண்டெக்ஸ் கொடுத்தேன்ல, இது எல்லாமே இங்கேயே இருக்கும் ஓகேங்களா. அத போயிட்டு தனியா ஒரு கிளாஸ் நேம் போட்டு எழுதாம என்ன செய்வாங்க அப்படின்னா, அதை தான் நான் சொல்லுவேன். ஓகே, பொசிஷன் ஃபிக்ஸ்டு வித் 100 ஓகேங்களா, இது எல்லாமே தனித்தனி கிளாஸ் நேம். ஓகே, இது நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம எழுதும் போது இத ஸ்பைருக்குள்ளார ஒரு கிளாஸ்க்குள்ளார எல்லாத்தையும் எழுதும். இத அவங்க கிளாஸ் நேமாவே யூட்டிலிட்டியஸாவே என்கிட்ட இருக்கு, அதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இசட் இண்டெக்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றத பாக்கணும். சைசிங் ஸ்பேசிங் இசட் இண்டெக்ஸ் இந்திய யூட்டிலிட்டிஸ்ல இருந்தே அதுதான் படிச்சது. ஸ்பேசிங்ல வரணும். இது அதே மாதிரி சும்மா இதையுமே நான் சொல்றேன், இது எல்லாமே பேஸ், இதுல என்னென்ன இருக்குண்டு நாளைக்கு திரும்ப ஸ்டார்ட் பண்ணி தனித்தனி ஒரு ஃபோல்டர் போட்டு இமேஜஸ் எல்லாத்தையுமே போட்டு அதுல நம்ம கோடிங் எழுதுற மாதிரி, இதுல என்னென்ன இருக்குன்றத மட்டும் சும்மா பாருங்க. இப்ப மார்ஜின் டாப் நீங்க ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, இந்த மாதிரி மார்ஜின் டாப் 0 அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இது வரும். பொசிஷன் நான் இப்ப சொன்னேன், அதே மாதிரி ஓவர் ஃப்ளோ டிஸ்பிளேவும் இருக்கும். டிஸ்பிளே இங்க இருக்க பாருங்க, டி இன் லைன் அப்படின்னா இது கொடுத்தா என்ன நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க? டிஸ்பிளே இன் லைன், டிஸ்பிளே இந்த மாதிரி வரும் ஓகேங்களா. டி இன்லைன் கொடுத்தாலே இந்த மாதிரி வரும். இப்ப பாருங்க இத காப்பி பண்ணிட்டு இங்க இருக்கு. ஓகே, நான் இந்த டி இன்லைன் எடுத்துட்டா என்ன நடக்கும் அப்படின்னா ரெண்டு பாக்ஸ் வரப்போகுது. ரெண்டு பாக்ஸ் இப்படி இருக்கும். நான் உங்ககிட்ட என்ன கேட்பேன், ஏய் இந்த ரெண்டு பாக்ஸையும் பக்கத்துல பக்கத்துல வரவைங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி இதுக்கு டிஸ்பிளே இன்லைன் இன்லைன் பிளாக் அப்படின்னு நம்ம கொடுப்போம். அதான் இவங்க என்ன செஞ்சு வச்சிருக்காங்க, இந்த மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. டி பிளாக்னு இந்த கிளாஸ் நேம் எடுத்து நீ யூஸ் பண்ணிக்கோ. டி பிளாக்னு கொடுத்தா டிஸ்பிளே இன்லைன் பிளாக், சாரி பிளாக் ஓகேங்களா. நார்மலாகவே டி பிளாக்ல தான் இருக்கு, இன்லைன் பிளாக்கா மாத்து, இன்லைன் பிளாக் என்ன வச்சிருக்காங்க. இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா அது என்ன செய்யும் அப்படின்னா பக்கத்துல பக்கத்துல வர வச்சு ஓகேங்களா. இதுக்கு கோர் சிஎஸ்எஸ் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இது டி இன்லைன் அப்படின்னா என்னன்னா அந்த யூட்டிலிட்டிஸ்ல போய் நேம் படிக்கும், டிஸ்பிளேன்னு இருக்கும். அப்படின்னா டி அப்படின்றது இததான் இருக்கும் ஓகேவா. அதே மாதிரி பிளஸ் கான்செப்ட் தேவையில்லை உங்களுக்கு. வேற என்னது பொசிஷன் சைசிங்ல இது இருக்கு, ஸ்பேசிங்ல இந்த மார்ஜின் வந்து மார்ஜின் பேடிங் எம்னா இந்த மாதிரி மொத்தம் இதுல எத்தனை வேர் சைஸ் ஒன் ஆஃப் 0 இருந்து 5 வரைக்கும் அதுக்கப்புறம் ஆட்டோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. வேற என்ன பார்க்கணும், இதுல கலர்ஸ் ஏதா இருக்கா? டெக்ஸ்ட் பிரைமரி அப்படின்னா இந்த கலர்ல வரும் ஓகேங்களா. இது யூட்டிலிட்டிஸ் சம்பந்தப்பட்டது. காம்பனன்ட்ஸ்ல இப்ப நான் சொன்ன மாதிரி ரெண்டு காம்பனன்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் ஓகே. என்னென்ன காம்பனன்ட் அப்படின்னா மேல இருக்கிற ஹெட்டரும் அதுக்கப்புறமேட்டு வந்து கீழே இருக்கிற ஸ்லைடரும் யூஸ் பண்ணிருக்கோம். இது போக வேற ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா நீங்க சர்வீசஸ் செக்ஷன் தான் பண்றது. இந்த கார்டு அப்படின்ற ஒரு விஷயத்த இமேஜ் வச்சுக்கிட்டு இது பண்றது ஓகேங்களா. இதே விஷயத்த ஒன் பை ஒன்னா பக்கத்துல பக்கத்துல வர வைக்கிறதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுல காலன் கிரிட் அப்படின்ற மாதிரிதான் சொல்லுவாங்க. சோ இந்த விஷயத்த உங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 நாள் போகும் போதும் ஓகேங்களா. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு இது எல்லாத்தையுமே விட்டுருங்க. பூஸ்டப் அப்படின்னா என்னன்னு இப்ப உங்களுக்கு தெரியுதா? இன்னைக்கு கிளாஸே இல்லைன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. இன்னைக்கு சும்மா அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டு